அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு நண்பர்களே, கமெண்ட் செக்ஷனில் சில பல கேள்விகள் வந்து இருக்குது. அதில் ஒரு மிகச்சில கேள்விகள் மட்டும் தேர்ந்தெடுத்து ஒரு மூணு கேள்வி அதுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து ஒரு சகோதரர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னு சொன்னால், வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் வியூலாம் சொல்கிறது ஓகே அண்ணா, பட் மார்க்கம் மார்க்ஸ் வேக்சினேஷன் போட சொல்லுதா போடக்கூடாதுன்னு சொல்லுதா அண்ணா? ஏன்னா ஒரு சிலர் மார்க்ஸ் அண்ட் மாஸ்க் அண்ட் வேக்சினேஷன் போடுறது ஹலால்னு, இன்னும் சிலர் மாஸ்க்கு வேக்சினேஷன் போடுறது ஹராம்னு சொல்கிறாங்க அண்ணா. மாஸ்க் வேக்சினேஷன் ஹலாலா ஹராமா அண்ணா? இதுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த கொரோனாவுக்காக நம்ம போடுற இந்த ஊசி இருக்குது பாருங்கள், அதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஊசியை நம்ம ஏன் போடுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணணும். ஊசி போடுறதுனால கொரோனா வராமல் போயிடுமா அப்படின்னா, அவங்களே சொல்கிறாங்க இல்லை, கொரோனா வரத்தான் செய்யும், சிவியர் ஆகாது, உயிர் போகாது அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது, உங்கள் உயிர் வந்து தடுப்பூசியால் காப்பாற்றப்படும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த இடத்துல நாம் எந்த மாதிரியான ஒரு பார்வையை வைக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னாக்க, நல்லா புரிஞ்சுக்கங்க, சில பல வருடங்களுக்கு முன்னாடி வேறு சில தொத்து வியாதிகள்லாம் வரும். அந்த வியாதிகள் வந்தால், உதாரணத்துக்கு நமக்கு தெரிஞ்சு ஒரு 96-97 அந்த மாதிரி பீரியடில் யானைக்கால் வியாதி வந்து பரவ ஆரம்பிச்சுது அப்படின்னு சொன்னாங்க. யானைக்கால் வியாதி வந்ததுன்னா சாக மாட்டாங்க, அது கால் வந்து அப்படியே வீங்கிக்கிட்டே போகும், அது ரொம்ப ரேராக தான் அதுக்கு இறப்பு வரும். ஆனால் கால் வந்து அப்படியே பெருசாக வீங்கி வீங்கி உள்ளே இருக்கிற அந்த சதையை கொப்பளித்து வெளியே வரும், நல்லா பெருசாக வீங்கி போயிடும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து அந்த நேரத்தில் ஒரு தடுப்பூசியை வந்து கொண்டு வந்தாங்க. அப்போ தடுப்பூசி கொண்டு வரும் பொழுது, அந்த தடுப்பூசியை போட்டுக்கிட்டால் உங்களுக்கு வந்து யானைக்கால் வியாதி வராது அப்படின்னு வந்து சொன்னாங்க. இப்போ இந்த யானைக்கால் வியாதி வராதுன்னு சொன்னாங்க இல்லையா, இதுக்கு வந்து நம்ம தடுப்பூசி போடலாமா அப்படின்னா, அதில் ஒரு லாஜிக் இருக்குது. இந்த ஊசி போட்டால் நான் சாக மாட்டேன் அப்படின்னு வந்து அவங்க சொல்லலை, உங்களுக்கு அந்த கால் வீக்கம் தடுக்கப்படும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா ஒரு முறை அந்த கால் அந்த யானைக்கால் வியாதி வந்து அந்த வீங்க ஆரம்பிச்சதுன்னு சொன்னால் அது ட்ரீட்மெண்ட் கிடையாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல அவங்க உயிரை பற்றி பேசலை, கால் வீக்கத்தை பற்றி பேசும்பொழுது அதில் ஒரு லாஜிக் இருக்குது, சரி ஊசி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த ஊசி போடலாமா அப்படின்னா அதில் கூட தப்பு இல்லை, அப்படி வைங்க. ஆனால் இந்த கொரோனாவை பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்னு சொன்னால், இந்த கொரோனா போட்டால் உங்கள் உயிருக்கு வந்து, இந்த கொரோனா ஊசி போடும் பொழுது உங்களுடைய உயிருக்கு வந்து ஆபத்து இருக்காது அப்படின்னு தான் வந்து இவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. இந்த ஊசியினால் கொரோனா தொற்று உங்ககிட்ட வராது அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியாது, ஆனால் உங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் யதார்த்தத்தில் ஊசி போட்டவங்களும் இந்த கொரோனா வியாதியினால் மரணம் அடைஞ்சு கொண்டிருக்கிறத நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். ஒரு இறையடியான ஒரு முஸ்லீமாக இதை வந்து நம்ம எப்படி விளங்கி கொள்வது அப்படின்னு சொன்னாக்கா, மரணம் அப்படிங்கிறது ஏற்கனவே இறைவனால் முடிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம், பிறப்பு இறப்பு இரண்டும் இறைவனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். மரணத்தை பற்றி இறைவன் சொல்லும் பொழுது, நீங்கள் எங்கிருந்தாலும் மரணம் உங்களை பற்றி கொள்ளும், உயரமான கோட்டை கொத்தளங்களில் இருந்தாலும் சரியே அப்படின்னு மரணத்தை பற்றின ஒரு வாக்கை இந்த இடத்துல குரான் சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது இன்னொரு உதாரணத்தையும் குரான் சொல்லுது, என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இறை தூதர் அவர்களோட சேர்ந்து போருக்கு போன சில பேர் போரில் உயிர் தியாகிகளாக மாறிட்டாங்க, அதாவது ஷஹீத் ஆயிட்டாங்க. அப்போ அந்த போருக்கு போகாமல் இருக்கிற முஸ்லீம்களுக்கு எதிரான இடத்துல இருக்கிற நிலையில் இருக்கிற அந்த இறந்தவர்களுடைய உறவினர்கள், வீட்டு சொந்தங்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இவங்க எங்களோட இருந்திருந்தால் இறந்துருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு குரானில் இறைவன் பதில் கொடுக்கும் பொழுது, மரணத்துக்கான நேரம் விதிக்கப்பட்டு விட்டவர்கள் எங்கே இருந்தாலும் அவர்களுக்கான நேரம் வந்தவுடன் தங்களுடைய மரணப்படுகைக்குள் அவர்கள் ஊர்ந்தேனும் சென்று விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த ஷஹீத் அப்படிங்கிற அந்த அந்தஸ்து இறைவன் கொடுக்குற ஒரு வாய்ப்பு தான். அவங்க அந்த நேரத்தில் போருக்கு போகலை அப்படின்னாலும் கூட, அந்த இறப்பதற்கான அந்த நேரம் வந்த உடனே அந்த நேரத்தில் அவங்க இறந்து தான் போயிருப்பாங்க. இரவில்
நம்மக்கிட்ட சிரித்து பேசிட்டு தூங்குறவங்க எழுந்திருக்க மாட்டுறாங்க. இறைவன் அவங்கள கைப்பற்றிடுறான், ஏன்னா அவங்களுக்கான நேரம் முடிஞ்சு போச்சு. ஆக மரணம்ங்கிறது இப்படிப்பட்டதாக தான் இருக்குது. உங்களுக்காக ஒரு நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த நேரம் வந்தவுடன் ஒரு மணி துளி முந்தவோ பிந்தவோ மாட்டீர்கள், தவறாமல் உங்களை வானவர்கள் கைப்பற்றி விடுவார்கள். மலக்குல் மவுத், அவங்க வந்து கைப்பற்றிடுவாங்க அப்படின்னு குரான் மரணத்தை பற்றி பல இடங்களில் சொல்லுது. இன்னொரு இடத்துல குரான் சொல்லும் பொழுது, நீங்கள் உண்மையான முஸ்லீம்களாக இருந்தால் மரணத்தை விரும்புங்கள் அப்படின்னே சொல்லுது. ஆக மரணத்துக்கு பயந்து தான் நான் கொரோனா ஊசி போடுறேன் அப்படின்னு சொன்னால் அது ஹலாலா ஹராமாங்கிறத தயவு செய்து சகோதரர் நீங்களே முடிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சிந்தனைக்கு அதை நாம் விட்டுடுறோம். அப்புறம் சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஒரு சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா, சகோ, எங்கள் தந்தை ஆப்ரஹாமின் மறுமனையாட்டியாய் வந்த எங்கள் சித்தி ஆகார் அடிமை பெண்ணாக வந்தவர்கள். அவர் மகன் இஸ்மாயிலை கர்த்தர் ஆதரிப்பது இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இது வந்து பிராணி பலி ஏன் பலியிட அழைத்து செல்லப்பட்டது, யார், இஸ்மாயிலா இஸ்ஹாகா அப்படின்னு நம்ம போட்ட வீடியோவுக்கு அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. இதை வந்து நம்ம எப்படி வழங்கி கொள்ளணும் அப்படின்னு சொன்னாக்க, அந்த திருமணம்ங்கிறது சட்ட ரீதியாக செல்லத்தக்க ஒரு திருமணம். அது கர்த்தருடைய நியாயப்படி நடத்தப்பட்ட ஒரு திருமணம் தான். அந்த திருமணத்துக்கு அப்புறம் பிறந்த இஸ்மாயில் அவர்கள், இறைத்தூதர் இஸ்மாயில் அவர்கள் கர்த்தர் வந்து ஆதரிக்கலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இஸ்மாயிலுக்காகவும் நீர் பிரார்த்தனை செய்ததை நான் வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்னு இறைத்தூதர் அவர்கள் மன்னிக்கணும், இறைவன் வந்து பைபிளில் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இஸ்மாயிலை வந்து நான் ஆசீர்வதிப்பேன், அவன் வந்து பல்கி பெருகுவான் அப்படின்னு வந்து அடுத்தடுத்த வசனங்கள்லேயே பைபிளில் வந்து சொல்லப்படுறத வந்து இந்த இடத்துல நாம் வந்து பார்க்குறோம். ஆக இஸ்மாயிலை வந்து கர்த்தர் வந்து ஆதரிக்கலை அப்படிங்கிறது வந்து ஏற்புடையதல்ல. அது பின்னால் வந்த மத போதகர்களால் செய்யப்பட்ட ஒரு பிரச்சாரம் தான். ஆனால் பைபிளில் வந்து எங்கேயும் இஸ்மாயில் புறக்கணிக்கப்பட்டதா இல்லை, அவர் வந்து ஏமாற்றப்படுகிறார் அந்த சமூகத்தினால். மற்றபடி கர்த்தர் அவனை ஆசிர்வதிக்கவே செய்தார். அப்புறம் கேம் ரன்னர் அப்படிங்கிற ஒரு ஐடியில் இருந்தும், நண்பன் அப்படிங்கிற ஒரு ஐடியில் இருந்தும் கேட்டிருக்கிறாங்க, தாலிபானை பற்றி ஒரு வீடியோ போடுங்க, அவங்கள பற்றி ஏதாவது பேசுங்க அப்படிங்கிறாங்க. தாலிபானை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்க்குறோம். இவங்களை வந்து மார்க் அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்குறதுங்கிறது சரியான பார்வையாக இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, இப்போதைக்கு அந்த பார்வை வந்து நமக்கு தேவையில்லை. அவங்க வந்து உலக அரசியல் குள்ளே வந்து அவங்க வந்து கலக்க தான் இப்போதைக்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. 2001 அமெரிக்கா படையெடுப்பில் அங்கே ஆப்கானிஸ்தானில் வந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த அந்த தாலிபான்கள் வந்து அங்கேருந்து விரட்டப்பட்டாங்க அமெரிக்கர்களால். ஆனால் அந்த தாலிபானை உருவாக்குனது யார் அப்படின்னா, அமெரிக்கா தான் உருவாக்கி இருந்தது, அது எல்லாருக்குமே தெரியும். அந்த ட்வின் டவர் இருக்குது பாருங்கள், அந்த ட்வின் டவர் தானே அந்த தகர்க்கப்பட்டது. அந்த ட்வின் டவர் இருந்த அந்த கட்டடத்துக்கு பேக் சைடில் தான் தாலிபான்களுக்கு ட்ரைனிங்கே கொடுக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறது தான் பரவலான ஒரு கருத்து. அங்கே தான் வந்து அவங்க ட்ரைனிங் எடுத்துகிட்டுலாம் போயிருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அமெரிக்காவுக்கு எதிராக அவங்க திரும்பும் பொழுது அமெரிக்கா வந்து அவங்க இதுக்கு மேலே தாலிபான் வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது தான் இந்த பிரச்சனைகள்லாம் உருவாச்சு. அப்போ என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 தாலிபான் ஆட்சியிலேருந்து அகற்றி அவங்க வந்து தங்களுடைய சொந்த அரசாங்கத்தை வந்து நியமனம் பண்ணி யூனிகான் நிறுவனத்தை சேர்ந்த மேனேஜர், யூனிகான் நிறுவனத்தை சேர்ந்த ஒரு மேனேஜிங் டைரக்டர், அதாவது அமெரிக்க நிறுவனமான யூனிகான் நிறுவனத்துடைய ஒரு மேனேஜிங் டைரக்டர் தான் அமித் கர்சாய் அப்படிங்கிறவர். அந்த அமித் கர்சாயை கொண்டு வந்து இவங்க வந்து அதிபர் பதவியில் உட்கார வச்சு, இவங்க வந்து ஆப்கானிஸ்தானுடைய ஜனநாயகத்தை வந்து நாங்கள் நிலைநாட்டிட்டோம், இறையாண்மையை நிலைநாட்டிட்டோம் அப்படிங்கிற பேரில் இவங்க வந்துட்டு ஏராளமான ஒப்பந்தங்களை வந்து தங்களுக்கு சாதகமாக போட்டுக்கிட்டாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, ஆப்கானிஸ்தானியர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து யாருக்குமே வரலாறுல அடங்கின மாதிரியே நமக்கு வந்து தெரியல. அவங்க வந்து யாராலையும் அவங்கள வந்து வெற்றி கொள்ளவும் முடியல. தாலிபான் நம்ம பார்க்க வேண்டாம், உள்ளூரில் சாதாரண பொதுமக்களே கூட அவங்க வந்து அந்நிய சக்திகளுக்கு அடங்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த முஹாஜிர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்கள கூட யாராலையும் ஜெயிக்கவே முடியல.
அது என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னாக்க, என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த நிலப்பரப்பு வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மலைப்பாங்கான ஒரு நிலப்பரப்புக்கு, மலைப்பாங்கான ஒரு நிலப்பரப்பு, ஏராளமான இயற்கையான குகைகள் வந்து உலகத்துலேயே அதிகமான இயற்கையான மலை குகைகள் வந்து அங்கே இருக்குது. அப்போ அந்த மலைகளில் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் அந்த குகைகள் எங்கே இருக்குதுன்னு போய் அறிஞ்சு அங்கே போய் ஒளியறதுக்கும் இவங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால அந்நியர்களுக்கு வந்து இவங்க தண்ணி காட்டுறதுக்கு வந்து ரொம்பவும் ஏற்ற ஒரு இடமா இருக்குது, அதனாலேயே இவங்க அடங்க மாட்டுறாங்க அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். இப்போ தாலிபான்கள் திடீர் எழுச்சி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் மட்டும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி விரட்டி அடிக்கப்பட்டவங்க மறுபடியும் வர்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, கிட்டத்தட்ட 30 வயசில் விரட்டி அடிக்கப்பட்டவங்களுக்கு இப்போ 20 வருஷம் கழித்து 50 வயசு இருக்கும். ஏகப்பட்ட 50+ தான் அங்கே இருக்கும். அப்போ அந்த 50+ வந்து ஓடி ஓடியாக வந்து பல இடங்களை பிடிச்சி, அதாவது இப்போ இருக்கிற அந்த ஆப்கானிஸ்தான் இராணுவம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து இளைஞர்கள் படை. இப்போ இந்த இளைஞர்களை விடவும் இவங்க சுறுசுறுப்பாக இயங்கி இவங்க வெற்றி அடையிறதுங்கிறது வந்து இந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்க வைக்குது. ஒருவேளை உள்ளூர் மக்களுடைய ஆதரவு வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, தாலிபான்கள் ஒரு இடத்துக்கு போன உடனே அந்த இடம் வந்து அவங்களுடைய வசப்பட்டுடுது அப்படின்னு தான் நமக்கு வர தகவல்லாம் தெரிவிக்குது. அப்போ மக்களுடைய ஆதரவு அவங்களுக்கு இருக்க தான் செய்யுது சில காரணங்களால் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியுது. இன்னும் சொல்ல போனால் ஆப்கானிஸ்தானை சேர்ந்த இராணுவம் கூட அந்த தாலிபான்களோட இணையிறதா நமக்கு வந்து தகவல் வருது. இப்போ இன்னைக்கு நமக்கு கிடைக்கிற தகவல் படி இப்போது தலைநகர் காபூலுக்குள்ளேயும் முக்கிய நகரான கந்தகாருக்குள்ளேயும் கூட அவங்க வந்து ஊடுருவ ஆரம்பிச்சிருக்கிறதா, நுழைய ஆரம்பிச்சிருக்கிறதா நமக்கு வந்து தெரியுது. ஒருவேளை அவங்க முழு ஆப்கானிஸ்தானையும் கையகப்படுத்தி கொண்டால், முழு ஆப்கானிஸ்தானும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க நிலைமை எப்படி இருக்கும்? இப்போ இந்தியாவுக்கு இது வந்து சாதகமாக பாதகமாக அப்படின்னு பார்த்தாக்கா, தாலிபான்களுக்கும் இந்தியாவுக்கும் இது வரைக்கும் நேரடி மோதல் இருந்ததே கிடையாது. அவங்க ஆட்சி செலுத்தி கொண்டிருந்த போது கூட இந்தியாவும் நேரடியாக அவங்கள வந்து பகைச்சிக்கிட்டதில்லை, தாலிபானும் இந்தியா மேலே எந்த ஒரு காழ்ப்புணர்வும் கொண்டதில்லை. ஆனால் இந்த முறை வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்க, இப்போ நடந்து கொண்டிருக்கிற இந்த போர் இருக்குது பாருங்கள், இவங்களுடைய எழுச்சி காலகட்டமான இந்த போரில் வந்து காஷ்மீரை சேர்ந்த தீவிரவாதிகள், அதாவது லஷ்கரே தொய்பா, ஜெய்ஷ் இ முகமது போன்ற இயக்கத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் போய் அந்த போரில் வந்து கலந்து கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லஷ்கரே தொய்பாவாக இருக்கட்டும், ஜெய்ஷ் இ முகமதாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் காஷ்மீருக்காக போராடக்கூடியவங்க, சம்பந்தமே இல்லாமல் தாலிபான்களோட போய் இவங்க சேர்ந்து வந்து வர்றாங்க, போர் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஏதோ ஒரு டீல் வந்து இங்கே பேசப்பட்டிருக்குது. அப்போ முழு ஆப்கானிஸ்தானும் இந்த தாலிபான்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் பட்சத்தில் பக்கத்துலேயே தான் காஷ்மீர் இருக்குது, பக்கத்துலேயே தான் சைனா இருக்குது, பக்கத்துலேயே தான் பாகிஸ்தானும் இருக்குது, எல்லாமே அந்த எல்லையை ஒட்டின பகுதி. அப்போ இந்த இடத்துல ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு சூழல் தான் இங்கே உருவாகிருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், பாகிஸ்தான் தாலிபானுக்கு நேரடியாக ரொம்ப நேரடியாகவே வந்து உதவக்கூடிய ஒரு நாடு. அதே மாதிரி சைனா இப்போ அவங்களோட டீல் பேசிக்கிட்டு இருக்காங்க, அது உலகத்துக்கே தெரியும். ரஷ்யாவும் இது மாதிரியான ஒரு நிலையை எடுத்துக்கொண்டு இருக்குது. இப்போ காஷ்மீரில் மத்திய அரசு என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த மக்களுடைய விருப்பத்தை மீறி 370 அப்படிங்கிற அந்த ஆர்டிக்கலை, அந்த சட்டத்தை முழுசாகவே வந்து ரெஜெக்ட் பண்ணியிருக்குது மத்திய அரசாங்கம். அந்த மாநிலத்தையே ரெண்டாக உடச்சி ஒன்று யூனியன் பிரதேசமாகவும் இன்னொன்று கவர்னருடைய ஆட்சிக்கு, அதாவது சட்டசபையாகவும் மாற்றப்பட்டிருக்கு. இது போக இது அறிவிக்கப்பட்ட நாள்லேருந்து பல இடங்களில் இன்னமும் லாக்டவுன் தொடருது. ஆக அந்த மக்கள் வந்து இந்திய அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு மனநிலைக்கு வந்து போயிருக்காங்க. அதாவது மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான மனநிலை இல்லை, இந்திய அரசாங்கத்துக்கு எதிரான மனநிலை. இப்படி தான் நமக்கு வந்து அந்த தகவல்லாம் தெரிவிக்குது. அப்போ என்ன ஆகலாம்? இப்போ இந்த ஜெய்ஷ் இ முகமது, லஷ்கர் இ தொய்பா இவங்கெல்லாம் போய் இவங்க தாலிபானோட சேர்ந்து போர் செய்யும் பொழுது இப்போ நமக்கு சிந்தனை எப்படி வருது அப்படின்னு சொன்னால், ஒருவேளை இவங்க டீல் பேசியிருக்கலாம், ஆப்கானிஸ்தான் கையகப்படுத்தப்பட்ட உடனேயே ஒரு வேளை இதோடைய தாக்கம் காஷ்மீருக்கும் வரலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு ஒரு சிந்தனையாக இருக்குது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் இதை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. காஷ்மீருக்குள்ளே வந்து இவங்க அவங்களுடைய விளையாட்டை காட்டலாம் அப்படின்னு. ஆகையினால இந்திய அரசாங்கம் இந்த இடத்துல விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது. ஆக இந்திய அரசாங்கம் இந்த இடத்துல விழிப்புணர்வோடு இருக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். காரணம் என்னென்னா, எதையுமே நம்ம கேர்லெஸ்ஸாக விட்டுடக்கூடாது.
சரி இன்னைக்கு போதும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.